இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சுகத்தை விரும்புகிறேன். சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். என்ன சந்தோஷம்னு கேட்காதீங்க. நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களை அவர் மகிழ்ச்சியாக்குவாராக, சந்தோஷப்படுத்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. சகலவற்றையும் இழந்து நிற்கிறேனே, எல்லாவற்றிலையும் சோர்வுதான் மிஞ்சி நிற்கிறது என்று புலம்பிக் கொண்டுள்ளாதபடிக்கு எப்போதும் தேவனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் உற்சாகமாய் அறிக்கையிட ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்கள் இருதயங்களை சந்தோஷத்தினாலே நிரப்பட்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். யாத்ராகமம் 17 அதிகாரம் 6 வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 17 வெர்ஸ் நம்பர் 6. அங்கே ஓரேப்பில் நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். Behold, I will stand before you there on the rock at Horeb, and you shall strike the rock, and the water shall come out of it, and the people will drink. And Moses did so in the sight of the elders of Israel. நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா, உனக்கு முன்னே நான் என் தூதனை அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர், தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர், உங்கள் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், இங்கே மோசேயை கர்த்தர் அடையாளப்படுத்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது, தைரியப்படுத்தும் போது ஒரு காரியத்தை சொல்கிறார். ஓரேப்பில் நான் உனக்காக கண்மலையின் மேலே நான் நிற்பேன். உனக்கு முழுவதாய் காரியங்களை செய்யும்படியாய், உன்னை கனப்படுத்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன் காரியங்களை நிறைவேற்றும்படியாய் நான் உனக்கு முன்பதாய் போய் நிற்பேன். கண்மலையின் மேலே எனக்கு முன்பதாய் போகிற ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் அவரை தொடர்ந்து வருவதற்கு அவருடைய சமூகம் எனக்கு முன்பதாய் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை எனக்கு முன்பதாய் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் எனக்கு முன்பதாய் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு புதிய பிரயாணத்தை நீங்கள் தொடங்க இருக்கலாம். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நீங்கள் தொடங்க இருக்கலாம். ஒரு புதிய காரியத்திற்காக நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ போ, உனக்கு முன்பதாக நான் பேசுவதற்காக அங்கே வந்து நிற்பேன். நீ போ, உனக்காக வழக்காடுவதற்கு நான் வந்து நிற்பேன். உன் சத்துருக்களோடு வழக்காட நான் வந்து நிற்பேன். உன் காரியங்களை ஜெயமாய் முடிப்பதற்கு நான் வந்து நிற்பேன். உன் ப்ராஜெக்டை வெற்றியாய் நிறைவேற்றுவதற்கு நான் வந்து நிற்பேன். உன் குடும்ப காரியங்களில் பூரண சமாதானத்தை தருவதற்கு நான் அங்கே கண்மலையின் மேலே நான் நிற்பேன். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் செய்த காரியம், ஒரு காரியத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். மோசே கர்த்தர் வா என்று அழைத்து அங்கே கண்மலையின் மேலே அவர் ஆமென் ஆயத்தமாகி நிற்கும்போது மோசே கொண்டு ஒரு காரியத்தை செய்தார். அங்கே நின்றவ ஒரு காரியத்தை மோசேயின் வாழ்க்கையிலே செய்தது அவனை கனப்படுத்தினார். கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா, 6வது வசனத்தில், ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். எல்லா எல்டர்ஸ்க்கு முன்னாடி கர்த்தர் கனப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நிறுத்தினார். மேன்மைக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நிறுத்தினார். வெற்றியை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லா கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லா கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போவதை மாத்திரம் நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். அதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறாரா? நீங்கள் எஜமானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு முன்பதாய் சென்றிருக்கிற ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவதற்கான காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நிச்சயம் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். சகல காரியங்களும் கனத்துக்குரிய பாத்திரமாய், மேன்மைக்குரிய பாத்திரமாய், ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும், நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபப்படுகிறோம். கர்த்தர் கரம் கூட இருப்பதாக, தெய்வ பிரசன்னம் கூட இருப்பதாக, அன்றைய மகிமை தங்கியிருப்பதாக, மகத்துவங்களினாலும் நிறைவினாலும் பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும், கிருபை தாரும், சகல மேன்மைகள் உண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென், ஆமென்.